இன்னொரு முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டை மையப்படுத்தி வைக்கும் போது 40 இடங்களையும் வெற்றி பெற்றுட்டாங்க இந்தியா கூட்டணி, அல்லது இந்தியா கூட்டணிக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கு, ஆனால் அதனால என்ன பயன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க. இப்போ அதாவது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்ததுனால மத்திய அரசினுடைய பலன்கள் கிடைக்காம போயிடும், அல்லது மத்திய அரசோடு மோதல் போக்கில் இருக்காங்கன்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் ராமசாமி வைக்கிறீங்களோ இல்லையோ, ஒட்டுமொத்தமாக இங்கே திரும்ப திரும்ப வைக்கப்படுற ஒரு விஷயம், அதை எப்படி பார்க்குறான்னு கேட்டுருவோம். அதுக்கு மேலே அதில் எனக்கு விவாதத்துக்கான நிறைய புள்ளிகள் இருக்கு. திரு லட்சுமண் உரிமைகளை கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் கடும் மோதல் போக்கையும் கடைபிடிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு காரணங்கள், அவர்களுடைய பிடிவாதத்தினால நாம் எத்தனை கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சோன்னு திமுகவும் அதை புரிஞ்சுதான் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இங்கே ஆட்சியை நடத்திட்டு போகணும். அப்போது வெறும் 40 ஏதோ தனியாக போய் வேறு இடத்துல போய் உட்கார போகிறல. பீட்டர் சொன்ன மாதிரி 234 எதிர்கட்சி கிடச்சிருக்குன்னா அந்த 234 இந்த 40 தான் சேர்ந்து, அந்த 40 சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி அவர் கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து கும்பிட்டுட்டு போகிறார் கையில். மகுவா மொய்த்ரா எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டார். என்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னார். 5 நாளில் விசாரிச்சு முடிச்சு அந்த அம்மா கேட்ட அவகாசத்தை கொடுக்காம 6வது நாளுக்குள்ள பதவியே பறிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஜனநாயக விரோத போக்குகள் இனிமேல் நடக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷனை திருத்துற விஷயங்கள் அவ்வளவு சுலபத்தில் நடக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு சவாலான விஷயம், ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, பிரதமரா மோடி வந்துட்டாங்க கூட பிஜேபியுடைய தலைவலி நிக்காது. மோடியினுடைய பிம்பத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா மாநில சட்டமன்றங்களில் தேர்தல் நடக்கிற போல டபுள் என்ஜின் வாதத்தோட இவர் அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவர் தான் போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அந்த டபுள் என்ஜின்ல ஒரு என்ஜின் ஃபால்ட் ஆகுதுன்னு நினைச்சா அந்த பிரச்சாரம் எடுபட்டா இவருடைய இமேஜ் தான் சேர்ந்து அடிபட்டு. உத்தரப்பிரதேச தேர்தல் இந்த வருட கடைசியில் மகாராஷ்டிரா தேர்தல் வருது. அப்போ அங்கே எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? ஸ்பெஷல் பேக்கேஜ், சிறப்பு நிதி ஒதுக்கீடு கொடுங்கன்னு பீகார்ல எங்களுக்கு கொடுங்க. நிதிஷ் கூட்டணியில இருந்த போதும் கேட்டார், இல்ல போதும் கேட்டார், 2 தடவையும் மோடி கொடுக்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷ் எடுத்தே முடிச்சிட்டார், பிஜேபி அதை ஏத்துக்கல. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு நாயுடு கேட்டார், கூட்டணியில இருந்த போதும் கொடுக்கல, இல்லாத போதும் கொடுக்கல. இப்போ இவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மோடி கொடுத்தாருன்னா மோடி என்கிற அந்த பிம்பத்துக்கு சேதாரம் மீண்டும் ஏற்படும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் ஏற்பட்டு தேர்தல் முடிவுகள் அப்படிதான் விமர்சிச்சாங்க. இன்னொரு முறை இறங்கி இறங்கி போனார்னா என்ன நடக்கும்? யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போதைக்கு ஜனநாயக பூர்வமானது அல்லது மாநில உரிமைகளை மதிக்கிறார் அப்படி பார்க்க மாட்டேங்கிறேன். அதனால அதை நான் மனப்பூர்வமா வரவேற்பேன். நான் மோடியினுடைய பிம்பம், சோகால்டு பிம்பம், பிஜேபியால் கட்டமைக்கப்பட்ட வலதுசாரிகள் கட்டமைக்கப்பட்ட பிம்பத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு. யூனிஃபார்ம் சிவில் கோடு நாங்கள் அமல்படுத்தியே தீர்வோம் சொன்னீங்களா? இப்ப ஒருவேளை தொடவே இல்லைனா பிம்பம் என்னாகும்? தேர்தல் பத்திரம்ங்கிறது சட்ட விரோதம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் சில திருத்தங்களோடு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் கொண்டு வரும்னு சொன்னவர் நிர்மலா சீதாராமன். இப்ப கொண்டு வர முடியுமா? முடியாதுங்கிறது நிர்மலா சீதாராமன் பிம்பம் என்ன ஆகிறது? வேளாண் சட்டங்கள்ல ஒரு வார்த்தையை கூட திரும்ப பெற மாட்டோம்னு சொன்னவங்க தான் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் மாற்ற முடியாது அப்படின்னா. அப்போ இவ்வளவெல்லாம் அந்த பிடிவாதம் குறைய குறைய நாட்டுக்கு நல்லது ஒரு பக்கம் நடக்கும், பிஜேபியுடைய செல்வாக்கு என்னாகும்? ரெண்டாவது, பீட்டர் ஒரு கமிட்டி பத்தி சொன்னார், அமைச்சரவை குழுக்கள், பொருளாதார விவகாரங்களுக்கு, அரசியல் விவகாரங்களுக்கு, பாதுகாப்பு, இந்த 3 தான் மிக முக்கியமான கமிட்டி. டாப் 5 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரதமருடைய பிரராகேட்டிவது, கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவரையும் கூட அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச போர்ட்போலியோ பத்தி மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அந்த குழுவில் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கலாம். இல்ல இருவரில் ஒருவர் சார்பாக ஒருத்தரையாவது கொடுங்கன்னு கேட்கலாம். அது ஏற்கப்படலாம், நிராகரிக்கப்படலாம், 2-3 நாள்ல நமக்கு தெரிய போகுது. அவர்களை வச்சிருந்து பண்ணீங்கன்னா எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ அந்த கூட்டத்திலே எழும்பும். அவர்களை புறக்கணித்து விட்டு நீங்க உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த குழு வச்சு முக்கிய முடிவுகள் எடுத்தால் கூட்டணி கட்சிகளிடமிருந்து வெளியில எதிர்ப்பு வரும். அது மாநிலங்கள்ல உங்களுடைய செல்வாக்கை பார்த்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னா இவருடைய தோழமை கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, பிஜேபியும் துணை முதலமைச்சர் இருக்காங்களா, நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ அதனுடைய நீங்க மதிச்சீங்கன்னா தான் அங்க நீங்க இந்த ஆண்டு கடைசியில் நடக்க போற சட்டமன்றத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப நீங்க அதை ரத்து பண்ணிட்டீங்கன்னா மோடியுடைய ஒரு நிலைப்பாட்டை ராகுல் காந்தி எடுக்கிறாரு. இல்ல இவரை கூட மறந்து உங்கள் தோழமையில உங்கள் கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்திலிருந்து நீட் தேர்வை ரத்து, இந்த தேர்வு வருது தேவையும் இருக்கா பிரதமராக வரக்கூடியவர்? இல்லை, கட்டாயமாக ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தான் ஆக வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்பொழுதும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துகிறேன், நிதிஷ்குமார் ஆகட்டும் அல்லது நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆகட்டும், இந்திய கூட்டணியை பற்றி அங்கே இருக்கிற கட்சிகளை பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர்கள். இவங்க நினைக்கிற மாதிரி இவருடைய பேச்சுக்கோ அல்லது இதற்கோ கைப்பாவையாக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பது மிக மிக மிகப்பெரிய தவறு.
ஏனென்றால் மிக கடினமாக அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்தவர் நிதிஷ்குமார் அவர்கள். இன்னைக்கு அந்த அந்த கூட்டணியே வேண்டாம் என்று வெளியே வந்து பாரத பிரதமரோடு இணைந்து இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பீகார் இருக்காங்க. நிதிஷ்குமார் மேடையில் சொல்றார், மோடிஜி அவர்களை வைத்துக் கொண்டே மேடையில் சொல்றாரு, நான் இனிமேல் போக மாட்டேன்னு வெளிப்படையாக சொல்றாரு. மேடையிலே சொன்னார், அதை கூட மோடிஜி அவர்கள் கேட்டு ரசித்து சிரித்தார்கள். அதனால சந்திரபாபு நாயர் அவர்களும் நல்ல அனுவுறுதியை உணர்ந்து கொண்டவர். அப்படி ஒரு ஒரு நிகழ்வு நடந்து வெளியே வந்தால் நிலைமை என்னாகும் என்று அவர்களுக்கும் தெரியும், அவருடைய மரியாதை என்ன என்று ஆகும் என்று அவர்களுக்கும் தெரியும். அது மட்டும் என்பதை கட்சிகள் வெளியில் இருந்து மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அதுல நீங்க இதுவரைக்கும் எடுத்த நிலைப்பாடுகள் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவைகள் வருது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணா இமேஜ் ஆஃப் பிரதமர் மோடி அப்படிங்கிறது மாறும், அது அவங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க அதை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நீட் தேர்வுங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, குறிப்பா தமிழகத்தை தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாதாரண ஆடு மேய்க்கிறவர் உடைய மகன் கூட இன்னைக்கு வந்து இல்ல கேட்கலாம், பட் அதுக்கான விளக்கத்தை கொடுப்போம், அதுக்கான விளக்கத்தை கட்டாயமாக கொடுக்கும். நான் சொல்ற ஓட்டு வங்கி அரசியலோ தாஜா அரசியலோ ஒருபோதும் பாஜக செய்யாது. அதை செஞ்சிருந்தாங்கன்னா மோடி அவர்கள் செய்ய பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த முறை மிக கடுமையாக பல விஷயங்கள் ஆர்டிகல் 370 ஆகட்டும் பல்வேறு மசோதாக்களை கொண்டு வந்த போதெல்லாம் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியை இப்பொழுதும் அதாவது நீங்க விவசாயிகளுடைய அந்த உறுதிப்பாட்டுக்கு பிறகு அது மாற்றிக்கொள்ளப்பட்டது. வேளாண் சட்டம் ஒரு உதாரணம், அது நல்ல முடிவு. ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த சட்டம் ஏற்கனவே தமிழகத்தில் இல்ல தமிழகத்தில் அந்த சட்டங்கள் போன்றவையெல்லாம் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக வெளி சக்திகள் வெளியிலிருந்து சக்திகள் உள்ளே ஊடுருவி பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் ஊடுருவி கொண்டு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் பிரிவினைக்கும் வழிவகுப்பட்ட நிலை வந்துகின்ற பொழுது அதை காம்பரமைஸ் வேண்டிய கட்டாயம் உண்டாகிவிட்டது. பங்கம் ஏற்படவில்லை, ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் நூற்றுக்கணக்கானவர்கள் மரணம் பின்வாங்கப்பட்டுச்சு. அதனால அதை தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கு திரு நாகராஜ், எல்லோருக்குமான அரசு அப்படின்னு சொல்லும் போது எல்லோருக்குமான அரசுங்கிறதுல திரு கிரண் ரிஜிஜு தான் இப்போது வரை பதவியேற்றதுல அல்லது இதுவரை அறியப்பட்டதுல அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர் ஒரு புத்திசத்தை சார்ந்திருக்கக்கூடியவர் நினைக்கிறேன். மற்ற யாருக்குமே இஸ்லாமியர்களை விட்டுருங்க, வேறு எந்த சமூகத்தினருக்குமே அமைச்சரவையில் இடம் இல்லை என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல அப்படி இல்லைங்க, நீங்க எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் யார் கொடுத்திருக்கின்றார்களோ எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றோ அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுதான் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பலருக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கிறது. நீங்க அப்துல் கலாமை நாங்கள் உயர்த்திய அளவுக்கு யாரும் பல்வேறு ஒவ்வொரு சமுதாயமாக தேடி எடுத்து கேபினெட்ல கடந்த முறையும் கேபினெட்ல இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த முறை இஸ்லாமியர்கள் இல்ல, கிறிஸ்தவர்களோ அல்லது வேறு எந்த மைனாரிட்டிஸுமே இல்லைங்கிறாங்க, இந்துக்களை தவிர. அது கொடுக்கணும், நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை அதுல தான் அதிகமா இருக்கு, அதனால நாங்க கேபினெட்ல கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓகே, அவரை நீங்க இதுல சேர்க்கறது இல்லையா? சரி, ஓகே ஓகே. இல்ல நாங்க சொல்றது அது அதாவது அது அப்படித்தான் கொடுக்கணும், கேபினெட் தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல, பல்வேறு வழியில கொடுக்க முடியும். நிச்சயமாக ஒரு அமைச்சரவையில் இருக்கிற அந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து நிச்சயமாக இருக்கும். அப்படி மனப்பான்மையோடு என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இயங்காது.